வெல்கம் காஞ்சிகாதன் தியேட்டர். பாருங்க, முன்ன வந்து இந்த பில்டிங்கு நேம்லாம் இல்லாமல் இருந்தது, இப்போ எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆலயம் அப்படின்னு போட்டிருக்காங்க மாதிரி தான் என்ட்ரன்ஸு. இதுக்கு பின்னாடி வந்து பாருங்கள், இதெல்லாம் ஏகாம்பரநாதர் கோயிலுங்க. இந்த பில்டிங் தெரிஞ்சு பாருங்கள், ஏகாம்பரநாதர் கோயில் பாருங்க, ஃபுல்லாக இருக்குது. இங்கே ரெட் ஹவுஸ் மாதிரி கட்டியிருக்காங்க. இதுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேயே உங்களுக்கு அங்கேயே ஐடியா கேட்டால் கொடுப்பாங்க, எப்படி என்ன எங்கே வந்து தங்கலாம் அப்படின்னு. இதுக்குள்ளே வந்து தங்கிறது வசதி இருக்குது. சித்ரா பௌர்ணமி அப்போ எல்லா சாமிகளும் மேல்மருவத்தூர் போயிட்டு இங்கே வந்து தங்கினாங்க. இந்த ஆந்திரா குரூப்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் தங்குறாங்க. இதுக்குள்ளே அப்போ நிறைய ஆட்டோஸ் இங்கேருந்து தான் போச்சுங்க. இது வந்து காஞ்சிபுரம் ஒளிமுறை பெட்டு பக்கத்தில் இருக்குங்க. இது வந்து இந்த அத்திவரதர் வரும்போது இங்கே தான் நியூ பஸ் ஸ்டாண்ட் போட்டாங்க, அதை அப்படியே ஆக்டிவேட் பண்ணி அழகாக இப்போ பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக பில்டிங் வந்துச்சுங்க, நல்லாயிருக்கு பாருங்கள். நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா தங்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்டோ நான் உள்ளே போயிட்டு கேட்டு சொல்கிறேன். ஓகே, அப்படியே இருங்க. இது பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்க மாங்க, தங்கம் விடுதுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, தெரிஞ்சுங்களா. கிளியராக வரலையா? சேர்த்துங்களா, இங்கே வந்து கேட்டால் சொல்லுவாங்க. இது பாருங்க, தங்கும் மறைகள் இருக்குது, உணவகம், ஃபேமிலியாக தங்கலாம், ஏன்னா கோயில் சம்மந்தப்பட்ட மீட்டிங் என்ன பண்ணலாம், பக்தர்கள் பயணிகள் தங்க வேணும், ஆலயம் இருக்குது. இதை பாருங்கள், எல்லாம் செக்யூரிட்டிலாம் போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காங்க. இதாங்க, இங்கேருந்து பார்த்தாலே எல்லாமே தெரியும். அதை அப்படியே இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க பாருங்கள், நல்லா கிராண்டாக இருக்குங்க. இங்கே வந்து என்கொயரி பண்ணாலே நீங்கள் தங்கத்து வசதியெலாம் உண்டு. நல்லா எவ்வளோ பெரிய ஏரியா பாருங்கள் உள்ள, இங்கேருந்து பார்த்தா ஏகமலர் கோயிலெலாம் தெரியுது. எங்கேயும் நீங்கள் அங்கங்கே ரூம் எடுக்க வேண்டாங்க, இங்கே வந்தாலே ரூம்ஸ் அலாட் பண்ணுவாங்க நல்ல விலையில், நார்மல் ப்ரைஸில் இருக்கும் எல்லாமே. கோயில் நிர்வாகம் பண்ணுது அதுதான். உள்ளே ஏதோ பண்ணிட்டு வந்திருக்காங்க, உள்ளே போகிறாங்க யாரும். அதான் ரூம் வேணால் உள்ளே போகலாம், ஏன்னா என்கொயரி உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னை கேளுங்கள், நான் உள்ளே போயிட்டு உங்களுக்காக நான் ரெடி பண்ணி தரேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.